தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருக்கவங்க தான் சமந்தா. இவங்களோட நடிப்பில் ரிலீஸ் ஆன படங்கள்லாம் சமீப காலமாக நல்ல வரவேற்பை பெற்று வருது. அதனால் தொடர்ந்து பல படங்களில் நடிச்சிட்ருக்காங்க. சமந்தாவோட நடிப்பில் ரிலீஸ் ஆன சூப்பர் டீலக்ஸ் திரைப்படம் பெரிய அளவில் வரவேற்பை பெற்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் மற்ற மொழி படங்கள்லையும் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்க எல்லா மொழிகள்லையுமே நடிச்சிட்ருக்காங்க. இப்போ விக்னேஷ் சிவனோட இயக்கத்தில் உருவாகிற காத்து வாக்கில் ரெண்டு காதல் திரைப்படத்தில் நடிச்சிட்ருக்காங்க. இந்த படத்தில் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக சமந்தா மற்றும் நயன்தாரா ரெண்டு பேருமே நடிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்தில் நடிச்சிருக்கிறதால இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமாக அதிகரிச்சிருக்கு. சமீபத்தில் இந்த படத்தில் பேருந்தில் எடுக்கப்பட்ட காட்சியோட புகைப்படம்லாம் வெளியாகி சமூக வலைதளங்களில் செம வைரலாக பரவிட்டு இருந்துச்சு. இதே பேருந்து காட்சியில் தான் சமந்தாவோட மாமியாரான அமலாவும் கமல்ஹாசனும் நடிச்சிருப்பாங்க. வளையோசை கலகல கலவனன்ற பாடல் அப்போ பெரிய அளவில் வரவேற்பை பெற்று இருந்துச்சு. இப்போ சமந்தாவும் அதே மாதிரி பேருந்து காட்சியில் நடிச்சிருப்பதால் நெட்டிசன்கள் அதை வச்சு கிண்டல் அடிச்சுட்டு இருக்காங்க. அமலாவை வச்சு நாகார்ஜுனாவையும் சமந்தாவை வச்சு நாக சைத்தன்யாவையும் கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. மேலும் சமீப காலமாக சமந்தா மற்றும் நாக சைத்தன்யாவுக்கு இடையில் சண்டை இருப்பதாகவும் இவங்களா ஒரு பொரளியை கிளப்பிக்கிறாங்க. இப்போ சமந்தா இந்த காட்சியில் நடிச்சிருப்பதால் இவங்களோட சண்டை இன்னும் பெருசாகவும்ட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு திரியிறாங்க நம்ம நெட்டிசன்கள். ஆனால் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கோவாவில் புதுசாக வீடு கட்டுறதை பார்க்கும்போது இன்னும் காதலில் தான் இருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. ஆனால் சினிமாவில் இதெல்லாம் சகஜம்தான், அதனால் இதெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. சமந்தா இப்போ அடுத்தடுத்து பல படங்களில் நடிச்சிட்ருக்காங்க. இவங்களோட நடிப்பில் ஏகப்பட்ட திரைப்படங்கள் ரிலீஸுக்காக தயாராக இருக்குது.